இன்று நாம் சந்திக்கவிருக்கும் வரலாற்று மாந்தரை இரும்பு பறவை என்று வர்ணிக்கிறார் திரைப்பட பாடலாசிரியர் ப. விஜய். அந்த இரும்பு பறவையை அவர் மேலும் வர்ணிக்கிறார் இவ்வாறு: ரத்தமும் யுத்தமும் இவன் தாய்ப்பால், வீரமும் விவேகமும் இவன் ஆயுதம், கம்பீரமும் அழகும் இவன் சக்தி, எட்டு திசைகளையும் ஏறெடுத்து பார்க்க வைத்த கிரேக்க புயல், உலக வரைபடத்தை நிர்ணயம் செய்யும் அளவு உலக தேசங்களை தன் எஃகு பாதுகைக்கடியில் நசுக்கி வைத்திருந்த ஓர் இரும்பு பறவை. ஒரே ஒரு அணு ஆயுதமே அபாயகரமானது என்றால், ஒவ்வொரு அணுவையுமே ஆயுதமாக கொண்ட ஒரு மனிதன் எத்தகையவன்? அந்த மனிதன்தான் அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் தி கிரேட். ஆம், 13 ஆண்டுகளில் பாதி உலகத்தை தன் ஆளுமையின் கீழ் கொண்டு வந்த மாவீரன் அலெக்சாண்டரைத்தான் இன்று சந்திக்கவிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 356 ஆம் ஆண்டு ஜூலை 20 தேதி மாசிடோனியாவின் மன்னன் பிலிப்ஸுக்கு மகனாக கிரேக்க மண்ணில் உதித்தது அலெக்சாண்டர் என்ற அந்த வீர குழந்தை. குழந்தை பிறந்த நேரம் பிலிப்ஸ் மன்னன் அகமகிழ்ந்தான். காரணம், அதே நேரம்தான் பிலிப்ஸின் ராசியான குதிரை ஒலிம்பிக் விளையாட்டில் வெற்றி பெற்றிருந்தது. அலெக்சாண்டர் இந்த உலகை கட்டியாழ்வான் என்று அரச சோதிடர்கள் கணித்துச் சொன்னதும் மன்னன் பிலிப்ஸின் மகிழ்ச்சிக்கு காரணம். பிறந்ததிலிருந்தே அலெக்சாண்டரிடம் அறிவு கூர்மையும் அதீத வீரமும் குடிகொண்டிருந்தன. அலெக்சாண்டருக்கு சிறு வயதாக இருந்த போது நடந்த சம்பவம் இது. தன் தந்தை பிலிப்ஸ் சிலிரியா நாட்டில் படையெடுப்பு நடத்தி கொண்டிருந்த போது மாசிடோனியாவில் படை வீரர்கள் சில கைதிகளை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்வதை பார்த்த அலெக்சாண்டர் நீதிமன்றத்திற்குள் நுழைந்தார். அங்கே அந்த கைதிகள் புரட்சியில் ஈடுபட்டதாக கூறி அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இளவரசன் அலெக்சாண்டர் நீதிபதியை பார்த்து தான் ஏதாவது சொல்லலாமா என்று கேட்டார். இளவரசன் என்பதால் நீதிபதியும் இணங்கினார். அலெக்சாண்டர் கைதிகளுக்கு ஆளுக்கு ஒரு கத்தியை கொடுத்து, சிலிரியாவில் அரசர் பிலிப்ஸ் யுத்தத்தில் இருக்கிறார், அந்த யுத்தத்தில் பங்கெடுத்து நீங்கள் போரிட்டால் உங்களுக்கு விடுதலை என்று கூறினார். மரண வாயிலிருந்து தப்பிய கைதிகள் அலெக்சாண்டர் சொன்னபடியே போரில் கலந்து கொள்ள சென்றனர். உயிர் விலை மதிப்பற்றது, அதனை இழப்பதென்றால் அது தேசத்திற்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று தனது தீர்ப்புக்கான காரணத்தை விளக்கினார் அலெக்சாண்டர். நீதிபதிகளுக்கே இந்த நீதியை சொன்ன போது அலெக்சாண்டருக்கு வயது என்ன தெரியுமா? 7 தான். அலெக்சாண்டரின் புத்தி கூர்மையை பறைசாற்ற இன்னொரு சம்பவம். வரலாற்றிலேயே மிக புகழ்பெற்ற குதிரையின் பெயர் புசிஃபெலஸ். எல்லா வித்தைகளையும் அறிந்த அந்த குதிரை பிலிப்ஸ் மன்னனிடம் விற்கப்பட்டது. அந்த குதிரை யாருக்குமே அடங்காமல் திடலில் குதித்துக் கொண்டிருந்தது. உன்னால் முடியாது, வேண்டாம் என்று மன்னன் பிலிப்ஸ் எவ்வளவோ தடுத்தும் அதனை தான் அடக்குவதாக கூறி களமிறங்கினார் அலெக்சாண்டர். குதிரை தன் நிழலையே பார்த்து மிரள்கிறது என்பதை சில நொடிகளில் புரிந்து கொண்ட அலெக்சாண்டர் சூரியனை நோக்கி குதிரையை திருப்பினார். குதிரை மிரட்சியை மறந்து அமைதியானது. கூடியிருந்தவர்கள் அலெக்சாண்டரின் புத்தி கூர்மையை கண்டு வியந்தனர். மிகவும் பிடித்து போனதால் அந்த குதிரையையே தனது சொந்த குதிரையாக்கி கொண்டார் அலெக்சாண்டர். அவரது இறுதி காலம் வரை கூடவே இணைந்திருந்தது புசிஃபெலஸ். அதனால்தான் வரலாற்றிலேயே ஆக புகழ்பெற்ற குதிரை என்ற பெயர் அதற்கு கிடைத்தது. உலகம் இதுவரை கண்டிருக்கும் மிகப்பெரிய சிந்தனை சிற்பிகளுள் ஒருவரான அரிஸ்டாட்டிலை தனது 13வது வயதில் ஆசிரியராக பெற்றார் அலெக்சாண்டர். என்னிடம் மாணவனாகும் தகுதி உனக்கு இருக்கிறதா என்று அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டரை கேட்க, அதற்கு சற்றும் சளைக்காமல், எனக்கு ஆசிரியராகும் தகுதி உங்களுக்கு உள்ளதென்றால் உங்களுக்கு மாணவனாகும் தகுதி எனக்கும் உள்ளது என்று அலெக்சாண்டர் பதில் கூறியதாக ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகிறது. ஒரு உலகாளும் கர்வம் அலெக்சாண்டரின் கண்களில் தெரிவதை கவனித்த அரிஸ்டாட்டில் நூற்றுக்கணக்கான நுணுக்கங்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். கிமு 336 ஆம் ஆண்டில் மன்னன் பிலிப்ஸ் கொலை செய்யப்பட்ட பிறகு தனது 20வது வயதில் அரியணை ஏறினார் அலெக்சாண்டர். அடுத்த 13 ஆண்டுகளில் துருக்கி, எகிப்து, பெர்ஷியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் என்று பல நாடுகளை தன் காலடியில் கொண்டு வந்தார். அவருடைய கடைசி ஆண்டுகளில் அவரது கவனம் இந்தியாவின் பக்கம் திரும்பியது. இந்து சமவெளியை கடந்து பஞ்சாப் மன்னன் போரஸை கடுமையான போருக்கு பிறகு முறியடித்தார் அலெக்சாண்டர். பின்னர் போரஸிடம், உங்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று அலெக்சாண்டர் கேட்க, ஒரு மன்னனை போல் நடத்த வேண்டும் என்று போரஸ் கூறினார். உடனே தான் கைப்பற்றிய தேசத்தை அவரிடமே ஒப்படைத்து அதனை மாசிடோனியாவின் பாதுகாப்புக்கு உட்பட்ட தேசமாக அறிவித்தார் நன்னெஞ்சம் கொண்ட அலெக்சாண்டர்.
இந்த காலகட்டத்தில்தான் அவரது வெற்றிகளுக்கெல்லாம் 17 ஆண்டுகளாய் உறுதுணையாய் இருந்த புசிஃபேலஸ் குதிரை இறந்து போனது. அந்த துக்கத்தில் ஒரு வாரம் உணவே இல்லாமல் அலெக்சாண்டர் துவண்டு கிடந்ததாக ஒரு குறிப்பு கூறுகிறது. அதன் பின்னரும் சில வெற்றிகளை குவித்தார் அலெக்சாண்டர். ஆனால் 5 ஆண்டுகள் தொடர்ந்து போரிட்ட களைப்பிலும் 12,000 மைல் கடந்து வந்த சோர்விலும் அடுத்து ஒரு படி எடுத்து வைக்க மாட்டோம் என்றனர் அலெக்சாண்டரின் படை வீரர்கள். தன் படையின் பலமே தன் பலம் என்பதை உணர்ந்த அலெக்சாண்டர் தனது இலக்கை சுருக்கிக் கொண்டு பாபிலோன் நகர் திரும்புமாறு தன் படைகளுக்கு உத்தரவிட்டார். பாபிலோன் திரும்பிய சில நாட்களில் ஒரு மாபெரும் விருந்தில் கலந்து கொண்டார் அலெக்சாண்டர். அந்த விருந்து நடந்த 3ஆம் நாள், அதாவது கிமு 323ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி, தனது 33வது வயதில் காலமானார் மாவீரன் அலெக்சாண்டர். விருந்தில் அவருக்கு விஷம் வைக்கப்பட்டது என்று வதந்திகள் பரவின. அவர் உண்மையிலேயே விஷத்தால் தான் மாண்டாரா என்பதை சரித்திரத்தால் துல்லியமாக கூற முடியவில்லை. இந்த உலகமே தனக்கு போதாது என்றவனுக்கு 6 அடி நிலம் போதுமானதாக இருந்தது என்று அலெக்சாண்டரை வர்ணிக்கிறார் கவிஞர் வைரமுத்து. அலெக்சாண்டர் பேராசைக்காரன் என்ற பொருளை அந்த வரிகள் தந்தாலும் நாம் அந்த மாவீரனின் மறுபக்கத்தையும் பார்க்க வேண்டும். அவன் ஒட்டுமொத்த உலகையும் வெல்ல நினைத்தது உண்மைதான். ஆனால் வெற்றிகள் பல குவிந்த போதும் அவன் அகம்பாவமோ ஆணவமோ கொள்ளவில்லை. மாறாக தான் கைப்பற்றிய தேசங்களையும் அதன் தலைவர்களையும் வீரர்களையும் கண்ணியமாக நடத்தினான் என்றுதான் வரலாறு கூறுகிறது. உலக சரித்திரத்தில் அவனைப் போல் வேறு ஒரு வீரன் கிடையாது என்பதால் தான் அவனை அலெக்சாண்டர் த கிரேட் என்று நினைவில் வைத்திருக்கிறது வரலாறு. அப்படிப்பட்ட மாவீரனுக்கு வீரம் பலத்தை தந்தது, விவேகம் புகழை தந்தது. வீரமும் விவேகமும் சம அளவில் அலெக்சாண்டரிடம் இருந்ததால்தான் அவனுக்கு அந்த வானம் வசப்பட்டது. அந்த நியதி நமக்கும் நிச்சயம் பொருந்தும். ஆதரவில்